வணக்கம். வேர்ல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன். அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை காசாவில் குறைந்தபட்சம் அடுத்த 6 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் வர வேண்டும், அதுவும் உடனடியாக வர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தார். தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ஈடாக இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான சாத்தியமான ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். அவர் மேலும் கூறிய போது ஹமாஸ் போர் நிறுத்தத்தை விரும்புவதாக கூறுகிறது. சரி, மேசையில் போர் நிறுத்தத்திற்கான ஒரு ஒப்பந்தம் உள்ளது. நாங்கள் கூறியது போல் அந்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் உடன்பட வேண்டும். போர் நிறுத்தம் உடனடியாக செய்யப்பட வேண்டும். பணிய கைதிகளை அவர்களது குடும்பத்தினருடன் இணைத்து காசா மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குவோம் என்றார். அவரது பேச்சின் மூலம் காசா போர் நிறுத்த விஷயத்தில் முதல் தடவையாக அமெரிக்கா கடுமை காட்டியுள்ளது. ஜோ பைடன் நிர்வாகத்தில் எந்த ஒரு உயர் அதிகாரியையும் விட இஸ்ரேலின் குண்டுவீச்சுக்கு அவர் கடுமையான கண்டனங்களை வழங்கினார். காசாவில் உள்ள நிலைமைகளை ஒரு மனிதாபிமான பேரழிவு என்று விவரித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது காசாவில் மக்கள் பட்டினியால் வாடுகின்றனர். காசாவில் உள்ள நிலைமைகள் மனிதாபிமானமற்றவை. அதனால் நமது பொதுவான மனிதநேயம் நம்மை செயல்பட தூண்டுகிறது. இஸ்ரேலிய அரசாங்கம் மனிதாபிமான உதவிப் பொருட்கள் காசாவுக்குள் செல்வதை கணிசமாக அதிகரிக்க நம்மும் அதிகமாக செய்ய வேண்டும். உதவிப் பொருட்கள் காசாவுக்குள் செல்வதை இஸ்ரேல் அதிகரிக்க அனுமதிக்காவிட்டால் அதற்கு மன்னிப்பு இல்லை. அவர்கள் உதவிப் பொருட்கள் காசாவுக்குள் செல்வதற்கு புதிய எல்லைக்கடவைகளை திறக்க வேண்டும். காசாவில் உள்ள பொதுமக்களுக்கு உதவி வழங்குவதில் இஸ்ரேல் தேவையற்ற கட்டுப்பாடுகளை விதிக்க கூடாது. அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் நேற்று அமெரிக்காவின் அல்பாமா மாநிலத்தில் இரத்தக்கிளறி ஞாயிற்றுக்கிழமை என்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே இஸ்ரேலுக்கு கடுமை முகம் காட்டினார். இரத்தக்கிளறி ஞாயிற்றுக்கிழமை என்ற நிகழ்வு எட்மண்ட் பெட்டர்ஸ் பாலத்தில் சிவில் உரிமை ஆர்வலர்களுக்கு எதிராக 1965 அரச துருப்புகளால் நடத்தப்பட்ட மிருகத்தனமான தாக்குதல்களின் நினைவு தினம். கைரோவில் உள்ள பேச்சுவார்த்தையாளர்கள் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் மெதுவாக முன்னேறி வருவதாகவும் மார்ச் 10 ரம்ஜான் தொடங்குவதற்கு முன்பு ஒரு உடன்படிக்கை எட்ட முடியும் என்றும் எகிப்திய அதிகாரிகள் முன்பு தெரிவித்தனர். இப்போது அவர்களது பேச்சில் அந்த அளவு உறுதி காணப்படவில்லை. இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி இஸ்ரேல் ஒப்பந்தத்தின் வரையறைகளை ஒப்புக்கொண்டது. ஆனால் கைரோவில் உள்ள அதன் பிரதிநிதிகள் பணிய கைதிகளில் இன்னமும் உயிருடன் இருப்பவர்களது பட்டியலை ஹமாஸ் வழங்க தவறியதை தொடர்ந்து ஹமாஸ் ஒப்பந்தம் செய்வதில் நேர்மையாக உள்ளதா என்ற சந்தேகம் எழுப்பியுள்ளது இஸ்ரேல். பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க மூத்த பிரதிநிதிகளை கைரோவுக்கு அனுப்ப வேண்டாம் என்று இஸ்ரேல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முடிவு செய்தது. இன்று திங்கட்கிழமை இஸ்ரேலிய போர் அமைச்சரவை அமைச்சர் பெனிகான்ஸ் அமெரிக்காவின் பல சந்திப்புகளை நடத்துவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படும் பைடன் நிர்வாக அதிகாரிகளால் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸும் ஒருவர். பேச்சுவார்த்தை மற்றும் காசாவுக்குள் விரிவாக்கப்பட்ட உதவி பற்றி கமலா ஹாரிஸ் விவாதிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. சனிக்கிழமை அமெரிக்கா தனது முதல் மனிதாபிமான உதவிகளை காசாவில் தொடங்கியது. கமலா ஹாரிஸ் தனது தனிப்பட்ட மற்றும் பொது கருத்துக்களில் ஜனநாயக கட்சிக்குள் காசா போர் தொடர்பாக உள்ள பிளவுகளை குறைக்க முயல்கிறார். கட்சிக்குள் உள்ள தீவிர இஸ்ரேலிய ஆதரவாளர்கள் மற்றும் காசாவில் போருக்கு ஜோ பைடன் நிர்வாகத்தின் அணுகுமுறையை விமர்சிக்கும் தரப்பினருக்கிடையேயான மோதலை சமாளிக்க விரும்புகிறார். பாலஸ்தீனியர்களுக்கு அதிக பச்சாதாபத்தை வெளிப்படுத்தவும் போருக்கு பிந்திய காசா திட்டத்தில் கவனம் செலுத்தவும் ஹாரிஸ் வெள்ளை மாளிகைக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார் என்று தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை தெரிவித்துள்ளது. டிசம்பரில் துபாயில் ஒரு உரையில் இஸ்ரேலின் ராணுவ தாக்குதலுக்கு எதிரான சில விமர்சன கருத்துக்களை ஹாரிஸ் தெரிவித்தார். அவர் அப்போது வெளிப்படையாக கூறிய போது பல அப்பாவி பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். காசாவில் இருந்து வரும் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் பொதுமக்கள் துன்பத்தின் அளவு மற்றும் பேரழிவை காட்டுகின்றன என்று கூறினார். இப்போது மீண்டும் ஒரு தடவை கடுமை முகம் காட்டியுள்ளார்.